ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உப்பில்லா பண்டம் குப்பையிலே, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. இந்த ரெண்டு பழமொழிகள்லேருந்தே தெரியுது உப்பு நம்ம உணவோடோ உணர்வோடோ எந்த அளவுக்கு பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. அந்த உப்பு எந்த அளவுக்கு இந்த காலத்தில் நம்பகத்தன்மையாக இருக்குது, அதனால என்னென்ன விளைவுகள் வருது, அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் விங்ஸ். என் பேர் அஸ்வினி. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட உணவில் இந்த உப்புங்கிற விஷயம் தவிர்க்கவே முடியாத ஒரு இடம் பிடிச்சிருக்கு. நம்மளோட உடம்புல ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த உப்போட ஒரு எனர்ஜி தேவைப்படுது. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட எல்லா உணவுலையும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டை நம்ம எந்த அளவுக்கு நம்பலாம். உணவுன்னு எடுத்துக்கிட்டோன்னா உப்பு இல்லாமல் எந்த உணவுமே முழுமை அடையாது. இந்த மாதிரி உணவில் ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிருக்கிற இந்த உப்பு என்னென்ன மாதிரியான நம்மளோட விஷயத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சுகர் லெவலை இது சமப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதே மாதிரி நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் சீராக இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட கிட்னியோட ஃபங்க்ஷனுக்கு இந்த உப்பு தான் மெயினான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். உப்பு தயாரிக்கிறதுக்கு முக்கியமாக ஒரு பொருளை யூஸ் பண்ணுறாங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலிருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட். அந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து ஒரு 1200 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் அதை வெப்பப்படுத்துகிறாங்க. வெப்பம் படுத்துறது மூலமாக தான் நம்மளுக்கு இந்த அன்நேச்சுரல் சோடியம் குளோரைடுன்ற விஷயம் கிடைக்குது. டேபிள் சால்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் சால்ட்டு வெறும் சோடியம் குளோரைட் மட்டும்தான். இந்த சோடியம் குளோரைடில் என்னெல்லாம் இருக்குன்னா, இதில் வந்து அன்நேச்சுரல் சிந்தட்டிக் அயோடின் இருக்குது. அயோடின்ங்கிறது நம்மளோட தினசரி வாழ்வில் பயன்படுத்துகிற நிறைய விஷயத்தில் அயோடின் இருக்குது. ஆனால் இந்த உப்பில் இது வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்றதுக்காக சிந்தட்டிக்கான ஒரு பொருள், அதாவது மேன்மேடு ஒரு அயோடின் வந்து இதில் கலக்கிறாங்க. அந்த அயோடின் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வர முக்கால்வாசி பிரச்சனைக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் அயோடின் தான் காரணம். இந்த அயோடின் வந்து நம்ம உடம்புக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால சிவியர் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அயோடினை அவங்க உடம்புல செரிமானப்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இதோட பக்க விளைவு என்னன்னு பார்க்கலாம். 1 கிராம் அளவுக்கு நம்ம உடம்புல சோடியம் குளோரைடு வெளியேற்றணும்னா, நம்ம உடம்புல இருக்கிற செல்லு 23 தடவை அதோட லிக்விடை வந்து வெளியில் அனுப்போம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த கெமிக்கல் உப்பை நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றணும்னா அதிகப்படியான தண்ணி நம்ம உடம்புலேருந்து ட்ரெயின் ஆகுது. அதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகிடுது. டீஹைட்ரேட் ஆகிறதோடு இல்லாமல் நம்ம உடம்புல கிட்னி ஸ்டோனு, லிவர் கால் பிளாடர் ஸ்டோனு, அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இந்த ரூமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான மூட்டு சம்பந்தப்பட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இந்த சோடியம் குளோரைடு, அதாவது ஆர்டிஃபிஷியல் உப்பு தான் காரணம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அலுமினியம் ஹைட்ரோக்சைட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இதில் சேர்க்குறாங்க. இந்த உப்பு வந்து போரிங் கன்சிஸ்டன்சி, அதாவது நம்ம தூவுனா மணல் மணலாக தூகும், அதே மாதிரி இது எவாப்ரேட் ஆகாது, இது வந்து ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகாத இருக்கணுன்றதுக்காக அலுமினியம் ஹைட்ரோக்சைடுன்ற ஒரு கெமிக்கல் சேர்க்குறாங்க. அந்த கெமிக்கல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல பிரெயினை தான் அஃபெக்ட் பண்ணுது. இந்த அல்சைமர் சொல்கிறாங்க இல்லையா, அல்சைமர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருங்கிறது நம்மளே வந்து நாளடைவில் மறந்துட்டே வருவோம். இந்த மாதிரியான பிரச்சனை வந்து நம்ம மூளையில் டெவலப் ஆகிறதுக்கு இந்த சால்ட்டில் அதிக அளவில் அலுமினியம் ஹைட்ரோக்சைடு இருக்கு. இன்னும் வேற என்னென்ன பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் இது காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல லிவர் தான் பெரிய உறுப்பு, அந்த லிவரையே இது அஃபெக்ட் பண்ணுது. அது அஃபெக்ட் ஆகிறதுனால நம்மளோட மசில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்வெல்லிங் ஆகிடுது, அதே மாதிரி நம்மளுக்கு நர்வஸ் சிஸ்டம், நம்மளோட நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் இது தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரியான வாட்டர் ரிட்டென்ஷன், நம்ம உடம்புல வந்து
தண்ணி வந்து தேங்குது இல்லையா, அது வந்து ரொம்ப நாளா தேங்கி இருந்தா அதுவே ஒரு பிரச்சனையா இருக்கும். அதுக்கும் இதுதான் காரணம். நம்ம சரியா வந்து அந்த ஃப்ளஷ் பண்ணாததுனால நம்மளோட கிட்னியோட ப்ராப்ளம் அதிகமாகி வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உப்பு சரியான அளவுல நம்ம சாப்பிட்றது மூலமா நம்ம உடம்புல என்னென்ன நல்லதெல்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல சுகர் லெவல் கரெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்மளோட உடம்புல சோடியம் பொட்டாசியமோட ரேஷியோ கரெக்டா மெயின்டைன் ஆகும். இந்த தைராய்டு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அயோடின் உப்பை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய இடத்துல நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அயோடின்ங்கிறது நம்மளுக்கு நேச்சுரலாக நம்ம நிறைய பொருள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நம்ம ஃப்ரூட்ஸில் இருக்குது, வெஜிடபிள்ஸில் இருக்குது, இந்த மாதிரி நேச்சுரல் அயோடின் வந்து நம்ம சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது. சிந்தட்டிக் அயோடினை தவிர்த்துட்டு இந்த நேச்சுரல் அயோடினை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். இந்த டேபிள் சால்ட்டுங்கிறது ரொம்பவே ஒரு அடிக்டிவான ஒரு பொருள். அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அதுதான் வேணும் அப்படின்னு இந்த உடம்பு வந்து கேட்டுட்டே இருக்கும். அதனால இது முக்கியமாக எதை பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சர்க்குலேஷன், நம்மளோட பிளட் சர்க்குலேஷனையும் நர்வஸ் சிஸ்டமையும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது முக்கியமான ஒரு காரணமாக அமையுது. இதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த மாதிரி உப்பை வந்து பயன்படுத்துங்க. இப்போ பேக்கெட் உப்பு நம்ம வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கெட்டில் ஒரு தரமாக ஒரு பெரிய பிராண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பிராண்டோட உப்பை நீங்கள் வாங்காதீங்க. கண்டிப்பாக ராக் சால்ட்டோ இல்லை சீ சால்ட்டோ வாங்குங்க. ஒரு ஒரு கல்லுப்புன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல்லுப்பு வந்து இப்போ ஒரு சாதாரண பிராண்டிங்கில் வரட்டும், அந்த பிராண்டு உப்பே நீங்கள் வாங்குங்க. அதை வாங்கிட்டு ஒரு பெரிய பேப்பரில் அதை கொட்டிட்டு காற்றுல வேங்க. ஏன்னா இந்த மேனுஃபேக்சரர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் ஆர்டிஃபிஷியலான அயோடின் சேர்க்குறாங்க. இந்த அயோடின் என்ன ஆகும்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்பரில் கொட்டி வைக்கிறதுனால அது எவாப்ரேட் ஆகிடும். சீக்கிரமாக அது எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு உப்பு ஜாடியில் கொட்டி வச்சுட்டு அதை வந்து பொடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயோசால்ட்டை யூஸ் பண்ணுறது. இந்த உப்பில் இருக்கிற அந்த கெமிக்கல் எல்லாத்தையும் இந்த பயோ ஃபர்மெண்டேஷன் மூலமாக நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணி நம்ம அதை வந்து சுத்தப்படுத்தி அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து இருக்கிறது குட் பாக்டீரியா, நம்மளோட உடம்புக்கு தேவையான அத்தியாவசியமான ஒரு பொருள் அதை உருவாக்கப்பட்டு நம்ம அதை யூஸ் பண்ணுறதுனால பயோசால்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம இதில் பார்க்குறோம். இந்த மெத்தடு எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அது வந்து இந்த கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் இந்த வீடியோ முடிஞ்சோடனே அந்த வீடியோவையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம்னா இதை மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பை பை.